ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இது ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி புத்தகம் சமூக அறிவியல். அலகு 8, பயிற்சி தாள் எண் 8, நவீன யுகத்தின் தொடக்கம். சரியான விடையை தேர்வு செய்க. நிலவியல் கண்டுபிடிப்புகளின் அடிப்படை அம்சம் பொருளாதாரம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷ் கண்டுபிடிப்பு மக்களின் அறிவை பரந்து விரிந்த விமர்சன ரீதியான சிந்தனைகளை தோண்டியது. என்ன கண்டுபிடிப்பு? அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பு. பொறுத்துக. கீழ்கண்டவற்றை சரியா தவறா என்று குறிப்பிட்டு அதற்கான காரணத்தை விளக்கவும். நிலவியல் கண்டுபிடிப்புகளில் முதலில் ஈடுபட்டவர்கள் போர்ச்சுகீசியரே. சரி. கூற்று காரணம். கூற்று 1453 ஆண்டு உலக வரலாற்றின் திருப்பு முனையாக அமைந்தது. காரணம் உதுமானிய துருக்கிய துருக்கியரால் கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்பட்டது. கூற்றும் காரணமும் சரி. கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. சரியான கூற்றினை கண்டுபிடி. 5.1 அச்சு இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு நவீனமயமானதை வேகப்படுத்தியது. இது சரி. எராஸ்மஸும் தாமஸ் மூரும் மறைமுகமாக மத சீர்திருத்தவாத இயக்கத்தை உற்சாகப்படுத்தினர். இதுவும் சரி. புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்த இயக்க ரோமானிய கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆதரவாக செயல்பட்டது. இது தவறு. மார்ட்டின் லூதர் புகழ்பெற்ற 96 குறிப்புகளை பட்டியலிட்டார். இதுவும் சரி. 1, 2, 4 சரி. கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களை கால வரிசைப்படி எழுதுக. ஃபெர்டினாண்ட் மெகலன், பார்த்தலோமியா டயஸ், கொலம்பஸ், வாஸ்கோடகாமா இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்த மாலோமிகள். முதல் முதல்ல வந்தவர் பார்த்தலோமியா டயஸ், அடுத்து கொலம்பஸ் வந்தாரு, அடுத்து வாஸ்கோ டகாமா வந்தாரு, அதுக்கப்புறம் ஃபெர்டினாண்ட் மெகலன் வந்தாரு. அதாவது 2, 3, 4, 1 விடை இ. செவன்த் ரோமன், கொடுக்கப்பட்ட புகைப்படத்தை பார்த்து பெயர் எழுதவும். 7வது வினா, பாருங்க இந்த படத்துல இருக்கவர் யாரு? 2 ஃபெர்டினாண்ட். இது மாலுமி ஹென்றி, இவங்க இசபெல்லா, விக்டோரியா மகாராணி, பர்த்தலோமியா டயஸ், இவங்க வாஸ்கோட அம்மா. செய்தியை வாசி, சிந்தி, சரியான கூற்றை வட்டமிடு. 8வது வினா, ஆரம்பத்தில் விலங்கு தோலின் கையினால் எழுதப்பட்ட எழுத்து பிரதிகளே பயன்பாட்டில் இருந்தன. அதனை சிலர் மட்டுமே படித்தனர். கூட்டன்பர்க் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்த பின் கையெழுத்து பிரதிகள் புத்தகங்களாக்கப்பட்டன. 50 ஆண்டுகளில் சுமார் 6 மில்லியன் புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டன. 1. அறிவு பரவலாக வளர்ந்தது. 2. சுய சிந்தனைகளை தூண்டியது. 3. விமர்சனத்தை முன்வைத்தது. 4. அறிவு வளர்ச்சியுடன் விமர்சனத்திற்கான சிந்தனையை முன்னெடுத்தது. இந்த நான்கையும் அடக்கிய ஆன்சர் தான் இந்த 4வது ஆன்சர். 9. இவற்றில் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டவை எவை? மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, கரும்பு, கோதுமை, தக்காளி, அவரை, அன்னாசி பழம், அரிசி, ஆடு மாடுகள், செம்மறி ஆடு, வெள்ளாடு, வேப்பமரம், ஆலமரம், அரசமரம். இதுல மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, தக்காளி, அவரை, அன்னாசி பழம் இதெல்லாம் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டவை ஆகும். பெயர்களை வாசித்து அட்டவணைப்படுத்து. பெயர்களை எல்லாம் ஒருக்கா படிச்சு பாருங்க. லியோனார்டோ டாவின்சி, சர் தாமஸ் மூர், மார்டின் லூதர், சர்வாண்டிஸ், வாஸ்கோ ட காமா, மைக்கேல் ஆஞ்சலோ, உல்ரிச் ஜ்விங்லி, புனித இக்னேஷியஸ், லயோலா, தாந்தே, அமெரிக்கோ வெஸ்புகி, மாக்கியவெல்லி, ஜான் கால்வின், மெகலன், ரபேல், டாலமி, கொலம்பஸ், பார்த்தலோமியா டயஸ். ஓவியர்கள், இவங்கள ஓவியர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னா லியோனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஏஞ்சலோ, ரபேல் இவங்க மூணு பேரும் ஓவியர்கள். சமய சீர்திருத்தவாதிகள் யாரெல்லாம் அப்படின்னா மார்டின் லூத்தர், உல்ரிச் ஜுவிங்கி, புனித இக்னேஷியஸ் லயோலா, ஜான் கால்வின். எழுத்தாளர்கள் யாரெல்லாம்னா சர் தாமஸ் மூர், தாந்தே, மாக்கியவெல்லி, தாலமி, செர்வாண்டிஸ். மாலுமிகள் பார்த்தலோமியா டயஸ், வாஸ்கோ ட காமா, கொலம்பஸ், மெகலன், அமெரிக்கா வெஸ்புகி இவங்கெல்லாம் மாலுமிகள். 11.
செய்தியை வாசி சரியான கூற்றை தேர்ந்தெடு. 11. மாக்கியவெல்லி என்பவர் எழுதிய இளவரசன் என்ற நூலில் அரசர் என்பவர் ஒரே சமயத்தில் சிங்கமும் நரியுமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அரசன் என்பவன் சிங்கமும் நரியுமாக இருக்க வேண்டும், அதாவது செய்தி கூறும் சரியான கூற்று அரசன் என்பவன் சிங்கமும் நரியுமாக இருக்க வேண்டும் என்பதே. 2. அரசன் அதிகாரத்துடன் தந்திரமிக்கவனாக இருக்க வேண்டும், அரசன் நாட்டை ஆள்பவனாகவும் தந்திரமிக்கவனாகவும் இருக்க வேண்டும். அரசன் என்பவன் சிங்கம் போன்று கர்ஜித்தும் நரியை போன்று ஊழையிடுபவனுமாக விளங்க வேண்டும். இதெல்லாம் தவறான கூற்றுகள், ஒன்று மட்டுமே சரியான கூற்று. 12. ரோமன் வரைபட பயிற்சி உலக வரைபடத்தில் குறிக்கவும். 12. வினா. 1. பைசாண்டிய பேரரசின் தலைநகரம். பைசாண்டி பேரரசின் தலைநகரம் கான்ஸ்டான்டினோபிள். மறுமலர்ச்சியின் தாயகம் இத்தாலி. உதுமானிய பேரரசு துருக்கி. மாலுமி ஹென்ரியின் தேசம் போர்ச்சுகல். அரசு இசபெல்லாவின் தேசம் ஸ்பெயின். அரசு எட்டாம் ஹென்ரியின் தேசம் இங்கிலாந்து. வாஸ்கோடகாமா வந்திறங்கிய தேசம் நம்ம நாடு இந்தியா. மகளனால் பெயர் சூட்டப்பட்ட தீவு பிலிப்பைன்ஸ். அமெரிக்காவின் தென்முனைக்கு என்ன பேருனா நன்னம்பிக்கை முனை. செவ்வந்திரிகளின் தேசம் அமெரிக்கா. நம்ம இதெல்லாத்தையும் வரைபடத்துல குறிப்போம். 1. இது கான்ஸ்டான்டினோபிள். 2. இத்தாலி. இத்தாலி இங்க இருக்கு ஐரோப்பாவில், கீழே ஒரு ஷூ மாதிரி வரும் அதுலதான் இத்தாலி இருக்கும், இங்க குறிக்கணும் இத்தாலி. 3. துருக்கி. துருக்கி அந்த அந்த திரும்புற இடத்துல, அந்த ஷூ மேல போய் திரும்புற இடத்துல அங்க துருக்கி இருக்கும், இது துருக்கி. அடுத்து போர்ச்சுகல். போர்ச்சுகல் இந்த எண்ட்ல, இந்த எண்ட்ல இருக்கும், இது போர்ச்சுகல். அதுக்கு அடுத்து இருக்கிறது ஸ்பெயின். போர்ச்சுகலுக்கு அடுத்து இருக்கிறது ஸ்பெயின். அடுத்தது இங்கிலாந்து. இங்கிலாந்து இங்க இருக்கு, இங்க சின்னதா தெரியுதுல்ல, இது இங்கிலாந்து. இந்தியா நமக்கு தெரியும், இந்தியா இங்க இருக்கு. பிலிப்பைன்ஸ் இந்த பக்கம் குட்டி குட்டியா தீவுகள் நிறைய இருக்கும், அதுக்கு பேரு பிலிப்பைன்ஸ். நன்னம்பிக்கை முனைங்கிறது இந்தியாவினுடைய தென்முனை கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆப்பிரிக்காவினுடைய தென்முனை நன்னம்பிக்கை முனை. அடுத்து அமெரிக்கா, நமக்கு எல்லாம் தெரியும் அமெரிக்கா இங்க இருக்கு. நன்றி மாணவர்களே.